அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம், நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல், ஹாப்பி நியூ இயர் சொன்னதை போல, உண்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மந்தாக, மனசுக்கு ரொம்ப இதமான, மனசுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக அமைய போகிறது. பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கும் வெளியூர் செல்ல வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். குடும்பத்தாரோட அல்லது நண்பர்களோட யாரோட சேர்ந்து போனால் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட சேர்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகின்றன. மேக்சிமம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது சுகமான செலவுகளாக, சுப விரயமாக அது மாறி அமைந்துவிடும். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாவது வீடு என்று சொல்லுங்க, ஆறு மற்றும் ஏழாவது வீட்டில் போய் அமர்கிறார். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள் ராசிக்கு ஆறாவது வீடான சனி பகவானோடு மகரத்திலே அமர்கிறார். அப்போ அந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்றதே ஒரு நல்ல சேர்க்கை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தகப்பனும் மகனுக்குமான உறவு முறைகளை அது எடுத்து கொடுக்கும். அதை விட அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல அரசு அதிகாரிகள், அந்த சைரன் வச்ச காரில் செல்லக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள்,
அதே போல உயர் பதவிகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் வேளாளர்கள், உயர் நல்ல ஒரு பிசினஸ்மேனாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. சனி சூரியன் சேர்க்கை தான் சரி கிடையாதே சாமி, எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் 4-9 உடைய, அதாவது கேந்திரஸ்தான அதிபதியாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்தில் பாக்யஸ்தான அதிபதியாகவும் இலங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெறுகிறார். இது ஒரு கூடுதல் சிறப்பாக அமைகிறது. அப்போது சிம்ம ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாகவும், வம்பு வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும், அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், அதே போல் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. உண்மை அது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், காதலர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். பசங்க நம்ம சொல்கிற வச்சு கேட்கல, நம்மளை மீறி பசங்க செயல்படுது, தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறார்கள், அது குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளில் சிக்கலில் மாற்றின்னு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கும், அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரியுடைய பிரச்சனைகள், உங்களை ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ட்ரபிள்ஸ், இல்லை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது உங்களுடைய ஓனர் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக மாறியிருக்கிறது, பேட் ரிலேஷன்ஷிப்பு மாறுவது, இந்த மாதிரியான பல சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. குடும்ப கஷ்டங்கள் மாறப்போகுது. ஏன்னா சிம்மத்துக்கு பொறுத்தவரையிலும் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள், அந்த கேது பகவான் மெல்ல மெல்ல 3வது பாவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கே ராகு பகவானும் மெல்ல மெல்ல மாறி பாக்யஸ்தானத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பித்தரக்கூடியதாக இருக்கும். அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பது தான் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால், சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமத்திலிருந்து மிருத்யுஞ்ச ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம் சண்டி ஹோமம் இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல் யானங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.